தொழில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அருண் கோயல். ஸோ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்குமே ஜாபர் ஷாதிக்கு இருக்கார் இல்லையா, ஜாபர் ஷாதிக்குனால எக்கச்சக்கமான புயல் அப்படின்றத கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. யார் யார் மாட்ட போகிறாங்க, எங்கெங்கே மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசாங்கம் சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையராக வேலை அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருந்த அருள் கோயல் இருக்கார் இல்லையா. அருண் கோயல் திடீர்னு எனக்கு இந்த வேலையே வேணாண்டா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடக்குது, யார் இந்த அருண் கோயல், அருண் கோயல் இல்லை அப்படின்னா வரக்கூடிய லோக்சபா தேர்தல் இருக்கு இல்லையா, அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்றது இருக்கா, ஏன் அருண் கோயில் வந்துட்டு எல்லாருமே இவ்வளோ அளவுக்கு விவாத பொருளாக மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருண் கோயல் அப்படின்ற ஒரு பேர் எப்போ ரொம்ப பெரிய விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2022 அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா இப்போதானே ரொம்ப பெரிய விவாதம் ஆகுது, 2022 அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அருண் கோயல் 1985 வருஷத்து பேட்ச் இருக்கு இல்லையா, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த பேட்ச் வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் தான் அருண் கோயல், 1985 பேட்சை சேர்ந்தவர். படிக்கும்போது பக்காவாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்கச்சக்கமான மார்க்ஸ் அப்படின்றத காலேஜ் சைட்ஸில் வாங்கி நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுனால அதிகப்படியான விருது அப்படின்றதையும் வாங்கி கூச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலலாம் போய் படிச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட அருண் கோயல் பார்த்தோம் அப்படின்னா 1985 பேட்சை சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக அவருடைய கெரியர் அப்படின்றத ஸ்டார்ட்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் அந்த வேலை அப்படின்றதுக்கு அப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல சேர ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய அமைச்சகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு வேலை அப்படின்றதெல்லாம் பாக்குறாரு. அவர் பார்க்காத துறைகளே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது, நிதித்துறையில வேலை பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம குறிப்பா சொல்றோம் அப்படின்னா கனரகத்துறை இருக்கு இல்லையா, கனரகத்துறையில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய விஆர்எஸ் அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வேலை முடியறது December 31 வரைக்கும் முடியுது. December 31, 2022 அன்றைக்கி அவருக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது இருக்குது. பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா November 18 எனக்கு விஆர்எஸ் வேணும், வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு சரி ஓகே இனிமேல் இந்த வேலைக்கெலாம் நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாளே November 19 அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்குறாரு. November 19 அவர் இந்திய தேர்தல் ஆணையராக அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. அது அப்போ ரொம்ப பெரிய விவாதத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னடா நேற்று தான் விஆர்எஸ் வாங்கிட்டு போயிருக்காரு, ஒருத்தர் விஆர்எஸ் வாங்குறாரு அப்படின்னா எனக்கு டயர்டாக இருக்குன்னு ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லி வாங்குவார். இவர் என்ன விஆர்எஸ் வாங்கிட்டு வந்து திடுதுப்புன்னு தேர்தல் ஆணையர் அப்படின்ற முக்கியமான பதவியை தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸ் போகுது. அப்போ உச்சநீதிமன்றமே பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு May 15 இருக்கு இல்லையா, May 15 வந்துட்டு இந்த இடம் காலி இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறீங்க. பட் அருண் கோயல் பதவி விலகின அடுத்தினாலே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பதவியை கொடுக்குறீங்க, அதுக்கான ஒப்புதலும் வருது. எதனால் இவ்வளோ ஸ்பீடாக இந்த வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா மலுப்பி உருட்டி கிருட்டி பார்த்தோம்னா August 4, 5 அந்த தேதிகளில் அந்த வழக்கையுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்பையிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அருண் கோயல் அப்படின்ற பேர் விவாதத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்துட்டு இன்னும் 2 நாள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா, 3 நாள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா, இன்றைக்கா நாளைக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தியிருக்கும் போது திடீர்னு இந்திய தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய அருண் கோயல் இருக்கார் இல்லையா, நான் இனிமேல் இந்த வேலையில் தொடர கண்டினியூ பண்ண விரும்பல, நான் என் வேலையை ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு போடுறாரு. குடியரசுத் தலைவரும் பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக அந்த லெட்டர் அப்படின்றத அக்செப்ட் பண்றாங்க. இது இன்னும் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த லோக்சபா தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் பதவி விலகணும் அப்படின்னா விலகி இருக்கலாம். இந்த டைம்ல ஏன் அவர் வந்து பதவி விலகினாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் அதிகப்படியான கேள்விகள் அப்படின்றத வைக்கிறாங்க. இது பத்தி சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா திரிணாமுல் எம்பி இருக்காங்க இல்லையா, ஸோ திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த மகிமா ஐத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மகிமா மைத்ராவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு பாஜக இருக்காங்க இல்லையா, கொல்கத்தாவில் ஒரு ஆய்வுக் கூட்டம் அப்படின்றது வந்து நடக்குது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அருண் கோயல் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்படி திடுதுப்புன்னு எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறாருன்னா பாஜக வந்துட்டு பல கட்டமாக எலெக்ஷனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் பாஜகவுக்கும் அருண் கோயல் இருக்கார் இல்லையா, அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு கருத்து முரண்பாடு அப்படின்றது வருது. அதுக்கப்புறமா அருண் கோயலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ரெஷர் காரணமாக தான் வந்துட்டு அவர் வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகிமா மைத்ரா வந்து சொல்றாங்க. பட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வரப்போற லோக்சபா எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுலயே அருண் கோயல் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, பாஜக சீட்டு தர நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதுக்கு ஆசைப்பட்டுட்டு தான் இந்த பதவியை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இல்ல இந்த பத்திர வழக்குலாம் போய்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த தேர்தல் பத்திரம்லாம் வச்சு எவ்வளவு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அனௌன்ஸ் பண்ணணும், எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க டீடைல்ஸ் தரணும்னு சொல்லி SBI பேங்க் கிட்ட எல்லாம் பார்த்தோன்னா உச்சநீதிமன்றமே டேரக்ட்
டைரக்டாக கேட்டிருக்காங்க. அதில் பெரிய பெரிய இஷ்யூக்கள்லாம் வரும் அப்படின்றதுனால நம்ம இப்பயே வேணான்னு சொல்லி போயிட்டோம்னா அப்போ பெரிய இஷ்யூஸ் அப்படின்றது எதுவும் நம்ம விஷயத்துக்கு வராது. அதுவும் இல்லாமல் தலையை போட்டு உருட்ட மாட்டாங்க. அவருடைய டேட் இருக்கு இல்லையா, அவருடைய ஒர்க் எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது பார்த்தோன்னா 2027 வரைக்குமே இருக்குது. அவர் வேலை செய்கிறது அப்படின்னா 2027 வரைக்குமே பண்ணலாம். பட் இப்பயே வேணாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கக்கூடிய விஷயம்தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா அருண் கோயல் இருக்கார் இல்லையா, அருண் கோயில் இல்லைனா என்னப்பா எலெக்ஷன் நடக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்படி கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ரொம்ப பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னா அது இந்தியா தான். ஸோ அப்படி இந்தியா இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தலைமையில், ராஜீவ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தலைமையில் தேர்தல் அப்படின்ற வேலை இருக்கு இல்லையா, அதை முழுக்க முழுக்க அவர் ஒருத்தரால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கஷ்டமான விஷயம்தான். இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. அப்படி இருந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் அருண் கோயல், இன்னொருத்தர் சந்திர பாண்டே அப்படின்னே சொல்லலாம். சந்திர பாண்டேவுமே பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் ரிட்டைர்மெண்ட் அப்படின்றது ஆகிறாரு. ஸோ ராஜீவ்குமாருக்கு அப்புறமா இந்திய தேர்தல் ஆணையர் அப்படின்ற ரொம்ப முக்கியமான பதவி, ரொம்ப உயரிய பதவியை வந்துட்டு அருண் கோயல் போவார். அருண் கோயல் தான் அடுத்த இந்திய தேர்தல் ஆணையராக இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் திடீர்னு எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்துருக்க விஷயம் இருக்கு இல்லையா, அது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இதை பற்றி சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா அருண் கோயிலுக்கு வந்துட்டு உடல்நல சரியில்லை, நான் வந்துட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் சான்சஸே கம்மி. ஏன்னா அருண் கோயிலுக்கு உடல்நிலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தான் தெரில. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத அருண் கோயில் வாயத்திறந்து பேட்டினா மட்டும்தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, தேர்தல் ஆணையத்தில் என்ன நடக்குது அப்படின்றது வெளிப்படையாக தெரியணும். தேர்தல் ஆணையத்தில் என்ன நடக்குது, தேர்தல் ஆணையர்கள் எந்த பேசிக்கில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி எந்த விஷயமே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் யாருக்குமே சரிவர தெரியாததுனால இதில் என்ன கருத்து அப்படின்றத வைக்கிறது, என்ன விமர்சனம் அப்படின்றத வைக்கிறதுன்னு கூட பல பேருக்கு தெரியாத ஒரு இது இருக்குது. ஏன்னா ரொம்ப சீக்ரெட்டாக பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை நம்ம ஸ்பை ஏஜென்ட் மாதிரி ரொம்ப பொத்தி வச்சிருக்கிறதுனால அவங்களை எந்த பேசிக்கில் வந்துட்டு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் கோயில் இருக்கார் இல்லையா. அருண் கோயில் கேஸ்லேயே பார்த்தோம்னா உச்சநீதிமன்றமே கேட்டிருந்தாங்க, நாங்கள் வந்துட்டு அருண் கோயிலுக்கு அந்தளவுக்கு டேலண்ட் இல்லை அப்படின்லாம் சொல்ல, பட் எந்த பேசிக்கில் நீங்கள் அவரை ஒரே நாளில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்றதான் எங்களுடைய டவுட்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வரைக்குமே எந்த பேசிக்கில் இந்திய தேர்தல் ஆணையர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றது ஒரு மர்மமான விஷயமா இருக்கு, இல்லைன்னா பலருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அருண் கோயில் இப்போ போயிருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக ஒரு இந்திய தேர்தல் ஆணையர் அப்படின்ற அந்த போஸ்டிங் இருக்கு இல்லையா, அதை நிரப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு மத்திய அரசாங்கம் வந்திருக்காங்க. ஏன்னா அப்படி ஆட்களை போட்டாங்க அப்படின்னா தான் இன்னும் அடுத்த கட்ட தேர்தல் வேலைகள் அப்படின்றதெல்லாம் சுறுசுறுப்பாக நடக்கும். ஸோ அப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான நிபந்தனை அப்படின்றதும் இருக்கு. என்ன அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த தேர்தல் ஆணையர் அப்படின்றத செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க, முக்கியமான எம்பிக்கள், அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பார்த்தோம்னா அடுத்த இந்திய தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸே நடக்கும். ஒரு குழு அமைச்சு பார்த்தோம் அப்படின்னா எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒரு குழு அமைச்சு ஓட்டு போட வச்சு அதுக்கப்புறமா ஒரு பெஸ்ட் 5 வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த பெஸ்ட் 5ல இருந்துட்டு யார் இந்திய தேர்தல் ஆணையராக செலக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பார்த்தோம்னா ஆளுங்கட்சியினுடைய தலைவர் இருப்பார், எதிர்கட்சியினுடைய தலைவர் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் மக்களவையில் பெரும்பான்மை வச்சிருக்கக்கூடிய கட்சி இருக்கு இல்லையா. இப்போ இன் கேஸ் வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு மக்களவையில் பெரும்பான்மை இருக்கு அப்படின்னா அவங்களும் அங்கே லீட் ரோல் அப்படின்றத பிளே பண்ணுவாங்க. இந்த தேர்தல் ஆணையர் வந்துட்டு இருக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்றதையும் கொடுப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பரபரப்பான கட்டம், அதுக்கு நடுவில் அருண் கோயல் போயிருக்கிறது அப்படின்றது பாஜக ப்ரெஷர் கொடுத்ததா அருண் கோயல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 100%-ல் 80% பேர் சொல்கிறாங்க. இன்னும் 20% பேர் பொறுத்திருந்து பாருங்கள், வரக்கூடிய லோக்சபாலேயே தலைவன் கலையாங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு அப்படின்றத அருண் கோயலுக்கு மட்டும்தான் 100% தெரியும். அவர் வாயை திறந்தால் மட்டும்தான் உண்மை வெளிவரும். ஸோ அவர் எப்போ தான் வாயை திறக்க போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.